வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மாதிரி தான் பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே வெலைக்கு நம்பி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்டுருங்க. தினசு ராசிப்பில் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 21/9/2020 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி. இன்றைக்கு அற்புதமான ஒரு நாள். மதுரை ஸ்ரீ நவநீதேஸ்வர சுவாமி ருக்மணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன் அலங்காரம், கோவர்த்தனகிரியிலே கண்ணாடி சப்பர பவனி, மதுரை தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ராமாவதாரம் காட்சி. திங்கள்கள் நல்லறம் பார்த்தீங்கன்னா காலை 6:15 முதல் 7:15 வரை, திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திங்கட்கிழமை சந்திராசமாக இருக்குன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிபுரம் பார்க்கலாமா. அன்பான மேசராசினர்களே, காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை, மாலையில் மகிழ்ச்சி வகையில் முன்னேற்றம் கிடைக்கலாம். நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். போக்குவரத்திலே சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வண்டி வாகன வாங்கல் வாங்கக்கூடிய உபயோகம் காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே மகத்தான உதவிகள் கிடைக்கலாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பொதுவாக அனுசரித்து செலவு விட்டு கொடுத்து செல்லவும், சண்டை செய்தியில் கலந்து கொள்ள வேண்டாம். அடுத்த ஒரு பிரச்சனை மூக்கை நுழைக்க வேண்டாம். உடலம் சீராகும், மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளை பாராட்டு புகழ் கூடும். நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும், காரிய அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாக்கினால் இன்னும் செய்வதற்கு நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆசிரிய பெருமக்கள் பரிசும் பாராட்டுகளும் பெறலாம். பதவி உயர் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்க காத்திருக்கிறது. வாக்கினால் இன்னும் நல்ல முன்னேற்றம் காணலாம். வங்கி பணியாளர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலே பணம் என்னும் பொழுதும் வாங்கும் பொழுது விழிப்போடு செல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். குற்றார் உறவினர் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்க நாளாக இருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளே, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம். சிறப்பான வாய்ப்புகள் குமிய காத்திருக்கிறது. இருந்தாலும் எந்த வேலையும் குறிப்போடு செய்ய வேண்டும், கவனத்தோடு செய்ய வேண்டும், முழுமூச்சு அக்கறையோடு செய்ய வேண்டும். அடுத்தவர் பேச்சை கேட்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு சரி என்றால் சிறப்பாக செய்யுங்கள். சிறு தொழில் குறுந்தொழில் செய்வோர் கூடுதல் முன்னேற்றம் காணலாம், வாய்ப்புகளை பெறலாம். தங்க வெள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். வண்டி வாங்கலை கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். பெண்கள் வத்தியிலே கவனமாக பழகவும், கவனமாக பேசவும். வாக்கிய நாள் சிறுசு குறிப்பான முன்னேற்றம் பெறலாம். விவசாய பெருமக்கள் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். அன்பான கடகராசினிகளே, நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடுதலாக அமைய காத்திருக்கிறது. அரசியல் செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. கூட்டணி வாய்ப்புகள் சிறப்பான முயற்சிகளை கொடுக்கலாம். நண்பர்கள் மத்தியிலே அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். யாருக்கும் யோசனை சொல்ல வேண்டாம். உங்கள் வேலைகளை செவனை செய்து வாருங்கள். அடுத்த பிரச்சனை தலையிட வேண்டாம். உடல்நலம் சீராகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்கள் கிடைக்கலாம். அன்பான சிம்மராசினிகளே, அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சூழ்நிலை உண்டாகும், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும், சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற காத்திருக்கிறீர்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார வழியிலே பொறாமைகள் ஏற்படலாம், கண்திஷ்டி ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வழியிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் புதிய நட்பில் கூடுதல் கவனம் தேவை. அன்பான கன்னிராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். எந்த வேலையும் சிறப்பாக செய்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துவீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் கிடைக்க காத்திருக்கிறது. வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். காவல்துறையினர், இராணுவத்துறையினர் உயர் பதவிகள் பெறலாம். மதிப்பு மரியாதையும் நிறையவே வர காத்திருக்கிறது. உங்கள் புகழ் பாராட்டு சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உற்றார் உணவு வகையில் ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படலாம். அனுசரித்து செல்லவும். அன்பான துளராசினிகளில் ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூட படுத்தன சொல்ல வேண்டும். சேமிப்பில் முக்கியத்துவம் காட்டுங்கள். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். பரமணைப்புகளை சீராக்கிக் கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். நண்பர் யார், எதிரியார் யோசித்து எடை போடுங்கள். நல்ல நட்பை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். தீயின்பை உதிரி தழிவிடுங்கள். வெளியூர் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய கிடைக்கலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். வண்டி வாகனங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம்.
பொதுவாக பெரியவர்கள் மத்தியிலே நல்ல மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. அவர்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இன்னும் வளர்ச்சி கூட காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, அமைதி கூடும், அமைதியான சூழல் ஏற்படும், ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஒரு சிலருக்கு கோவில் திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், தலைமை பொறுப்புகள் கிடைக்கலாம். அந்த பாக்கியம் கிடைத்தால் பெருமைதானே, பார்த்துக்கொள்ளுங்கள். நட்பு வழியிலே கவனம் செலுத்த வேண்டும், புதிய நட்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வாக்கினால் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மருத்துவத்துறையினர் உயர் பதவிகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் பெறலாம், சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம். அரசியல் வட்டாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சுமார்தான். உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள், சகமானவரிடம் பாசத்தோடும் அன்போடும் பழகவும், வீண் பிரச்சனைகள் தலையிட வேண்டாம். அன்பான தனுசு ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், நீங்கள் தான் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. வருமானப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. தங்க விளைவார்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், முன்னேற்றம் பெறலாம். அழுகும் பொருட்களால் ஒரு சிறதுக்கு நல்ல லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. பூ சம்பந்தப்பட்ட பணிகள், மலர் பணிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். போக்குவரத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான மகர ராசினிகளில் பெருமைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். கவிதை எழுதுவோர், கதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பரிசு பாராட்டுகளை பெறலாம். விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கடைகளால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். குறிப்பாக தென்னை மா பலா விவசாயிகள் நல்ல மகசூல் பெறலாம், வருமானப்புகளை குவிக்கலாம். காதல் வலையிலே சிக்கிவிடாதீர்கள், ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். அன்பான கும்பராசினிகளே, பாசத்தோடு பழகுங்கள். அதனால் ஏமாற வேண்டாம், ஏமாற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உடல்நலம் சீராகும். ஒரு சிலருக்கு தலைவலி, இடது பக்க கைகால் வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகமே அவசியம். பாக்கியநாடு சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனம் ராசினிகளே, உற்சாகம் கூடும், வேகம் கூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். இருந்தாலும் வேகத்தோடு செயல்படுத்துங்கள். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதை கூட காத்திருக்கிறது, வருமானம் கூட காத்திருக்கிறது, முன்பணம் கூட சில பேருக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். வண்டி வாங்கலே கொடுத்த கவனம் தேவை. செல்லப்பிரனை கவனமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறப்பு தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சளி தொந்தரவு ஏற்படலாம், சைனஸ் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டும். கால வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பானியர்களில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசனி கேட்டீங்கன்னா, பொதுவாக மென்மையான இசை ஒலி கேட்டாலும் வாஸ்து தோஷம் குறையுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.